ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதம் நிலைச்சி இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதபடி இருந்தாங்க. கொண்டுட்டு வந்தோம், தேவன் என்ன பண்ணார், அவர்களை பாதுகாத்தோம், என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிற்பத்தை என்ன பண்ண உண்டு பண்ணி, கன்றுக்குட்டி உண்டு பண்ணி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழ்ப்படிதல் இல்லாமல் போயிடுச்சு. பத்து கட்டளை கத்துறப்ப தான் கொண்டு வந்து வைக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? உங்கள் நடத்தை பரிசுத்தமாக இருக்கா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உன் பேச்சுகள், உன் தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையின் பாதைகள் எப்படியா இருக்கு? கத்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் நடத்தைகளை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் நடத்தையை கத்தருக்கு முன்பாக நீங்கள் திருப்புங்க. தேவனுக்கு முன்பாக உன் நடத்தையை மாற்றுங்க. உன் பார்வை, சிந்தனை, உன் பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். என் தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நம்ம உறவுக்கு மேலே இருக்குது, நம்ம பிள்ளைகள் மேலே இருக்குது, நம்ம குடும்பம் மேலே இருக்குது, நம்ம கணவன் மேலே, மனைவி மேலே, உங்கள் உறவுக்கு மேலே, அண்ணன் தம்பி மேலே, இவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். எங்கள் மேனேஜர் இருக்கிறார், எங்கள் ஓனர் இருக்கா, இவர் என்னை பார்த்துப்பார், இவர் என்னை பார்த்துப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க கை விட்டுருப்பாங்க. ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைக்காக, அவங்க தேவைகளுக்காக நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க. அன்பு நித்யம் டிவி நேயர்களே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னாகும்? 24:1 இவ்வாறாக சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிளையாம் கண்டபோது. இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். இஸ்ரவேலை சபிப்பதற்காய், இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காய் பிளையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க, நாடுவாங்க. ஆனால் பிள்ளையாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, தேவன் என்ன பண்ணுறாரு, இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இவர்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்னு. ஆமி நண்பு, பிரியமான ஜனமே, இன்றைக்கி நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறோம். நம்மளை ஆசீர்வதிப்பதே நம் தேவனுக்கு பிரியமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, என் தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மிகுந்த விருப்பமாக இருக்குது. அவருடைய விருப்பம் எது? உங்களை துன்பப்படுத்துவதல்ல, நீங்கள் கண்ணீரோடு இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. இல்லை நம்ம அழுது கொண்டு இருப்போம், இல்லை நம்ம கடனோடு இருப்போம், வியாதியில் இருப்போம், இப்படி சில நெருக்கத்தோடு நம்ம இருக்கிறோன்னா இது தேவனுக்கு பிரியம் இல்லை. தேவனுக்கு பிரியம் எதுனா உங்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு அவருக்கு பிரியமாக இருக்கான். ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, என் அன்ப ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கான். ஐயோ, நான் கண்ணீரோடு இருக்கிறேன் பாஸ்டர், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், கடத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், குடும்பத்தில் சமாதானமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் தேவன் உங்களோடு இருக்கிறாரான்னு. நிச்சயமாகவே தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். அப்போ ஏன் இந்த உபத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஏன் இந்த நெருக்கம்? நீங்கள் நிறைய முறை நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்க, யோசித்திருப்பீங்க. ஆனால் தேவன விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை துன்பப்படுத்துவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய விருப்பம் என்னென்னா உங்கள் தலையை உயர்த்துவது, உங்கள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னொரு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டெப்பு கத்த நம்மளை உயர்த்தி காட்டுறது தான் தேவனுக்கு பிரியும். தோல்விகள் மத்தியில் தான் கத்த என்ன பண்ணுவார், உங்கள் தலையை உயர்த்துவார். எங்கெங்கே தோற்று போனீங்களோ, எங்கெங்கே துக்கமடைந்தீங்களோ, அங்கெங்கெல்லாம் கத்த என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்தி பார்ப்பது அவருக்கு பிரியமாக இருக்கும். அழுது கொண்டே இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. உன் கண்ணீரை துடைத்து நீங்கள் சிரிப்பதும் உங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். பணம் இல்லாதபடி வறுமையில் இருப்ப தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பதை தேவனுக்கு பிரியும். பலவீனத்தோடு வியாதியின் மத்தியில் நீங்கள் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. உங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை தேவனுக்கு பிரியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் பலவீனத்தோடு இருக்கேன், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், அப்போது நான் தேவனை வணங்குறேன்னு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். கரெக்டு தானே? தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உபத்திரத்துக்கு அனுபவ பண்ணுறாருனா, அனுமதிக்கிறாருனா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்யப்படுறாருன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரளயத்தை கத்தரை உண்டு பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இருக்கிற நிலைமை காட்டிலும் இன்னொரு உங்கள் தலையை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் பிஸ்னஸில் உங்களை கத்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிற விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, உன் தலையை உயர்த்தவே என் தேவன் பிரியப்படுகிறார். இந்த உபத்திரம்லாம் பாருங்கள், இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற அவரை
ஆசீர்வதிப்பதா தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசீர்வதித்ததில் நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா கானான் தேசத்தில் கொண்டு வந்தார்தான் பார்ப்போம். ஆனால் 400 ஆண்டுகளாய் அவர்கள் உபத்திரத்தில் இருந்தாங்க, அடிமத்தனத்தில் இருந்தாங்க. அப்போ தேவன் கைவிட்டார் நினச்சிங்களா? இல்லை, தேவன் அப்பையும் தான் அவங்கள போஷித்திருக்கிறார். ஏன்னா தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து தேசத்தில் அடிமையாக்கப்பட்டு இருக்கும் பொழுதும் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன பாஸ்டர், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் ஆசீர்வதித்தார். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம்னா எது முழுமையான ஆசீர்வாதம் தெரியல. இருக்கிறத ஒரு உணவு கிடச்சிட்டா, ஒரு உடையை கிடச்சிட்டா, வாழ்வதற்கு உண்டான வழி கொஞ்சம் கிடச்சிட்டா அதுவே ஆசீர்வாதம் அவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து தேவன் கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது அநேக நேரம் உணவுக்காகவும் தண்ணீருக்காக புலம்பினார்கள். நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், எகிப்திலேயே நாங்கள் இருந்திருப்போம். தேவன் அவங்களேருந்து விடுதலை ஆக்குனது அவங்களுக்கு என்ன இல்லை தெரியல. சின்ன ஒரு உபத்திரம் வரும்போது ஏற்கனவே அவங்க அனுபவித்தது அவங்க ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனால் என் தேவனுக்கு என்னென்னா கானான் தேசத்தில் என் பிள்ளைங்க தண்ணீருக்கும் உணவிற்கும் வேலைக்கும் வருமானத்திற்கும் வீட்டுக்கும் கஷ்டமில்லாதபடி அந்த யாருக்கும் அடிமை இல்லாதபடி சுதந்திரமாகணும்னு தேவன் பிரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களே அந்த 40 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணும் பொழுது அங்கே அவங்களுக்கு என்னென்னா அந்த கிடைக்க போகிற சுதந்திரம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏற்கனவே அனுபவித்த அந்த ஆசீர்வாதத்தை தான், அந்த வாழ்க்கையை தான் அவங்க விரும்பினாங்க. தேவனுக்கு என்னென்னா இவளை ஆசீர்வதித்து பார்க்கணும், இவர்கள் கண்ணீருக்கு பதிலாக அடிமைத்தனத்திற்கு பதிலாக இவர்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாதபடி நான் இருக்கிறேன்னு சொல்லி அங்கே காட்டின விதம் தான். இன்றைக்கி நேரில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பு ஜனமே, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கண்ணீரோடு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? நான் ஏன் இந்த உபத்திரம், எத்தனை நாள் இந்த உபத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறாயா? தேவன் கரம் இந்த வேலையில் உங்கள் வீட்டை தொட்டு கொண்டிருக்கு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். தேவன் வல்லமை இந்த வேலையில் உங்கள் வீட்டை தொட்டு கொண்டிருக்கு. நீ பார்த்து கொண்டிருக்க இந்த வேலையில் உன் துன்பத்தையும் துயரத்தையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது அவர் தேவன் அவருக்கு பிரியமானதை செய்கிறார். நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கேட்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பலி கொடுக்கறதை பார்க்கலும் காணிக்கை கொடுக்கறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஸோ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறது அவர் பிரியம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதம் நிலைச்சி இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதபடி இருந்தாங்க. கொண்டுட்டு வந்தும் தேவன் என்ன பண்ணார், அவர்களை பாதுகாத்தோம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிற்பத்தை என்ன பண்ண உண்டு பண்ணி கன்றுக்குட்டி உண்டு பண்ணி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழ்ப்படிதல் இல்லாமல் போயிடுச்சு. 10 கட்டளை கத்துறப்ப தான் கொண்டு வந்து வைக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? தேவ சத்தத்துக்கு நம்ம எப்போ செவி கொடுக்குறோம்? பாவத்தில் இருக்கிறோம், பிடிவாதத்தில் இருக்கும், கோபத்தில் இருக்கும், ஸ்நேகம் இல்லை, மன்னிப்பு கேட்குறது இல்லை, அன்பு காட்டுறது இல்லை. தேவனுடைய 10 கட்டளை நம்ம என்ன பண்ண பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல, அதை கடைபிடிக்கிறதில்ல. ஓய்வு நாளுக்கு தேவ ஆலயத்துக்கு போகிறதில்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாக நம்ம அனுசரிக்கிறதில்ல, உன்னோட காணிக்க தேவ சமூகத்தில் கொண்டு போகிறதில்ல, உன் நேரங்களை தேவனுக்கு என்று செலவிடுறதில்ல. இப்படியே கீழ்ப்படியாதபடி இருக்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழங்குறோம். நிறைய பேர் நினைப்பா, நான் ஆலயத்துக்கு போயிட்டேன், நான் தசம பாகத்தை கொடுத்துட்டேன், காணிக்க கொடுத்துட்டேன். நீ கீழ் காணிக்கையை காட்டிலும் கீழ்ப்படிவது, அவர் வசனத்துக்கு நடுங்குவது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, நீங்கள் கீழ்ப்படிவது என் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். ஆனால் அந்த பிரியம் ஏன், என் பிரியமான என் பிள்ளைகளுக்கு நான் செய்யாதபடி, சில பிள்ளைகளுக்கு நான் செய்யணும்னு ஆசை இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு, ஆனால் செய்யாதது காரணம் என்னென்னா பிள்ளை கீழ்ப்படிய மாட்டது, ஏன் இந்த பிள்ளைக்கு நம்ம செய்யணும்னு இருக்கும். அதே தான் முதல் காரியம், அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு ஜனமே, நீங்கள் எத்தனை நாள் சபைக்கு போகாமல் இருக்கீங்க, ஆலயத்துக்கு போகாமல் எத்தனை ஓய்வு நாளை நீங்கள் கழிச்சிருப்பீங்க? ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கோம், ஆனால் உங்கள் நேரத்தை, வீணான நேரத்தை நீங்கள் செலவழித்திருப்பீங்க. ஆலயத்துக்கு லேட்டாக போயிருப்போம். தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செவி கொடுத்துருப்போம். பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கும். பெற்றோர்களையும் முன்னோர்களையும் மதிக்க தெரியாதபடி நம்ம வாழ்க்கையாக இருந்திருப்போம்.
கீழ்ப்படியாதபடி நம்ம வாழ்க்கை இருக்கும். ஊழியக்காரர்களுக்கும் ஆசானுக்கும் பெற்றோருக்கும் நம்ம கீழ்ப்படியாதபடி இருந்திருப்போம். இன்றைக்கி உங்களே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுற விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். ரெண்டாவது சங்கீதம் 22:8 சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானேன் அவர் அவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரா இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை நம்ம வைக்கணும். இந்த வசனம் சொல்கிறது தாவீது அவன் முழு நேரத்தில் தேவன் மேல் என்ன பண்ணியிருந்தான், நம்பிக்கையாக இருந்தான். இந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நம்ம உறவுக்கு மேலே இருக்குது, நம்ம பிள்ளைகள் மேலே இருக்குது, நம்ம குடும்பம் மேலே இருக்குது, நம்ம கணவன் மேலே, மனைவி மேலே, உங்கள் உறவுகள் மேலே, அண்ணன் தம்பி மேலே, இவர் மேலே நம்பிக்கை வச்சுருப்போம். எங்கள் மேனேஜர் இருக்கிறார், எங்கள் ஓனர் இருக்கா, இவர் என்னை பார்த்துப்பார், இவர் என்னை பார்த்துப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க நம்மளை கைவிட்டிருப்பாங்க, ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க, அவங்க சூழ்நிலைக்காக அவங்க தேவைகளுக்காக நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேலையில் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துயரங்களையும் உங்கள் துக்கங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லா சஞ்சலங்களையும் என் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உலகப்புறமான காரியங்களில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம சொல்லுவோம், நான் கர்த்தர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கேன். ஆனால் உண்மையான காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்க மாட்டோம். ஒரு ஜுரம் வந்துட்டாவோ ஒரு தலைவலி வந்துட்டாவோ நம்ம மருந்து மேலே நம்பிக்கை வைப்போம், டாக்டர் மேலே நம்பிக்கை வைக்கப்போம். ஆனால் அந்த மருந்து கிரியை செய்யணும் தான் நம்புவோம் தவிர தேவன் மருந்து இல்லாமல் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் நம்மளுக்கு இருக்காது. ஒரு தேவைன்னா உடனே கடன் வாங்கணும், கடன் மேலே தான் நம்பிக்கை இருக்கும். உங்கள் பலத்து மேலே இருக்கும், உங்கள் வேலை மேலே, உங்களுடைய பதவி மேலே, உங்கள் படிப்பு மேலே, உங்கள் குடும்பத்து மேலே நம்பிக்கை இருக்கும். என் அன்பு ஜனமே, இந்த வேலையில் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னை விடுதலை ஆக்குவதே அவருக்கு பிரியமாக இருக்கும், உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ சூழ்நிலையில் நீங்கள் அவளை நம்பிக்கையை விட்டு போயிருக்கலாம். அநேகர் உன்னை கைவிட்டிருக்கலாம். கணவன் இழந்து போயிருக்கலாம், உன் பிள்ளைகள் விட்டு போயிருக்கலாம், நீங்கள் தனிமையில் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு வேலை சொல்லுங்கள், இயேசுப்பா நீர் தான் எனக்கு எல்லாம், கரங்களை இருதயத்தில் வைத்து சொல்லுங்களேன், இயேசுவே நீர் தான் எனக்கு எல்லாம் சொல்லுங்களேன், இயேசுவே எனக்கு நீர் தான் எல்லாம். ஆமேன் சொல்லுவோமே, எனக்கு நீர் தான் எல்லாம். மூன்றாவது ஒரு காரியம் பார்ப்போம். சங்கீதம் 37:23 சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ உங்கள் நடத்தையை குறித்து கர்த்தர் பேசுகிற மூன்றாவது காரியம், உங்கள் நடத்தை எப்படியாக இருக்கிறது? உங்கள் நடத்தை பரிசுத்தமாக இருக்கா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால உன் பேச்சுகள், தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையின் பாதைகள் எப்படியாக இருக்குது? கர்த்தர் இன்றைக்கி உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் நடத்தைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் நடத்தையை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் திருப்புங்க. தேவனுக்கு முன்பாக உன் நடத்தையை மாற்றுங்க. உன் பார்வை, சிந்தனை, உன் பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். என் தேவன் இன்றைக்கி ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன் ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுகிறார். உன் நடத்தையை இன்றைக்கி மாற்றி பாருங்கள். யோசேப்பன் அவன் நடத்தையை காத்து கொண்டிருந்தான். அவன் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் பாவமனை நெருக்கினாலும் தேவனுக்குமா காத்துறது நிமித்தமாக தேவன் கொடுத்த அவன் வாக்குத்தங்களை அவன் சுதந்தித்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே இருந்து ஆசீர்வதிக்கிறாரா? எகிப்து தேசத்தில் அவன் தலையை உயர்த்துறார். யார் அவர்? யோசிப்பு. காரணம் அவன் நடத்தை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இன்றைக்கி உங்களை நிதானித்து உங்கள் நடக்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒராமேன் சொல்லுவேமே. சங்கீதம் 147:11 சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மேல் எத்தனை பேர் பயமாக இருக்கீங்க? நம்ம என்ன பயம்தான் சொல்லுவோம், அந்த வசனத்தை பார்த்துட்டோம், ஃபோட்டோ பார்த்துட்டோம், என்ன பண்ணுவோம்? இது பயம் அல்ல, அவர் வார்த்தையின் மேல் பயமாக இருக்கணும். எத்தனை பேர் சண்டே ஆராதனையில், ஓய்வு நாள் ஆராதனையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஆராதனை டைமில் நீங்கள் கிளம்பி கொண்டிருப்பீங்க, பயம் இல்லாமல் இருக்கும். உன் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க, உன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க, தேவனுக்கும் பயம் இல்லாதபடி இருப்பீங்க. உன் தசம பாகத்தையும் காணிக்க தேவனுக்கு கொடுக்காதபடி உங்கள் செலவுக்கு எடுத்துருப்பீங்க. அது தேவனோட பங்கு, உங்களோட பங்கு இல்லை. தேவனுக்கு பயப்படுறவர்கள் ஜபிக்கிற வேலையில் என்ன பண்ணணும், நீங்கள் ஜபிச்சானோ. எத்தனை பேர் குடும்ப ஜபத்துக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? உன் மனைவி, உன் பிள்ளைகளையும் எத்தனை பேர்
நேசிக்கிறீங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்துல பயமா இருக்குங்க, பயந்துருங்க. தேவ வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களா இருங்க. ஹல்லேலூயா. அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா இருங்க. கிருபைகளுக்கு நடுங்குகிறவா இருங்க. இன்னைக்கு நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிற இந்த நான்கு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. இன்னைக்கு நான்கு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மாற்றவில்லை என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை இந்த உலகம் காண்கும். உன் கண்கள் காணும், உன் பிள்ளைகள் காண்பார்கள், உன் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை நீ காண்ப. அப்படியே விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முடிஞ்சவங்க முழங்காலிட்டு அந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உன் கைகளை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுதே இந்த இடத்துல இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை இந்த வெளியில் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. வருமானத்தை இழந்து போயிருக்கவர்களை தொடுவீராக. சரீரத்தின் பலனை இழந்து போனவர்களை தொடுவீராக. குடும்ப சமாதானத்தை இழந்து போனவர்களை தொடுவீராக. இந்த வேலையில் தேவ மகிமை இறங்கட்டும், இந்த வேலையில் தேவ அற்புதம் இறங்கட்டும், தேவ கிருபை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுங்க. ஓ ராபா காதாரா தரியா தரபா. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ மகிமை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, இப்பொழுது ஆசீர்வதிப்பீராங்க. வேலை சனத்தை ஆசீர்வதிப்பீராங்க அப்பா. இப்பொழுது வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க. அதிகாரி கண்களை தயவு கிடைக்கட்டும் அப்பா. வருமானத்தை ஆசீர்வதிங்க. கணவருக்கு ஆண்டவர் நல்ல வருமானத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க அப்பா. எங்கெங்கு வைக்கப்பட்டார்களோ தலைகளை உயர்த்துவீராங்க. உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படுகிறவர்களே அப்பா, நீ கண்ணோக்கி பார்ப்பீராங்க, கண்ணோக்கி பார்ப்பீராங்க. ஒரு வசனத்துக்கு பயப்படுறவர்களை ஆண்டவர் அப்பா நீ கண்ணோக்கி பாருங்க. நடத்தைகளை காத்து கொண்டவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராங்க அப்பா. உண்மையின் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் போது ஆண்டவர் நீ கண்ணோக்கி பார்ப்பீராங்க. இயேசுவே, உம்முடைய மகிமை இறங்கட்டும். வியாதி உள்ளவர்கள் ஆண்டவரே, வியாதி மாறட்டும். இப்பொழுது கட்டிகள் மாறட்டும், கேன்சர் வியாதிகள் மாறட்டும், எல்லாம் வில்லி சூனிய கட்டுகள் உடையட்டும். இப்பொழுது ஆண்டவரே கிட்னி லிவர்கள் சுகம் பெறட்டும், எல்லா ஜரங்கள் மாறட்டும். இந்த வேளையில் அற்புதம் நடக்கட்டும். ரைட் நவ், இப்பொழுது எல்லா கட்டுகளும் உடையட்டும். எல்லாம் வில்லி சூனிய கட்டுகள், எல்லா மந்திர தந்திரங்கள், எல்லா குலைச்சல்களும் இப்பொழுது மாறும்படியாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். எல்லா குழப்பத்தையும் எல்லா டிப்ரெஷனையும் மாற்றி போடுவீராக. இயேசுவே, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த வேலையில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களே இந்த வேலையில் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன், ஆமென். மதிய வேலை உணவு கொடுத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து தாங்குங்க. ஒரு நாள் அதை தாங்குவதற்கு குறைஞ்சது 4000 ரூபாய் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குங்க. தொடர்ந்து எங்களோடு எங்களை ஊழியத்துக்காக ஜெபித்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டியார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.